ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடந்த வன்முறை குறித்து முதல்வரின் விளக்கத்தில் திருப்தி இல்லை என கூறி திமுகவினர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது ஏன் என்றும் கண்ணீர் புகை வீசியது ஏன் என்றும் கேள்விகள் எழுப்பினர். மேலும் கலவரம் குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனை முதல்வர் ஏற்க மறுத்ததால் திமுக உறுப்பினர்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் தங்கள் கோரிக்கை ஏற்கப்படாததால் வெளிநடப்பு செய்ததாக கூறினார். காவல்துறையின் மூலம் நடந்திருக்கக்கூடிய அக்கிரமங்கள் அட்டுடைகள் அனைத்தையும் சிடிக்களாக வாட்ஸ்அப்பில் வந்ததை தொலைக்காட்சியில் வந்ததை அவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேகரித்து சிடிக்களாக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். எனவே இந்த பிரச்சனையை பற்றி தான் சட்டமன்றத்தில் நான் நேரமில்லா நேரத்தில் எழுப்பி அதற்கு முதலமைச்சர் விளக்கம் தருகிற போது நான் அந்த விளக்கத்தை எல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இது உண்மையாக மக்களுக்கு இந்த உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும்.